ஜபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையாண்டவரே, இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த கர்த்தாவே, புதிய ஒரு மாதத்தை காணும்படியாக கொடுத்த நல்ல தயவுக்காக கொடாகுடி சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளிலே திருச்சபையின் மக்களாக இணையதளத்தின் மூலமாக நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கட்டும். புதிய கிருபையும் புதிய பலனையும் புதிய மகிழ்ச்சியின் அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கொள்கிறோம். ஆராதனை கீதங்கள் 649, கீதங்களும் கீர்த்தனைகளும் 397 பாடுவோம். ஜபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே பரமண்ணலில் இருக்கிற பிதாவே, ஆண்டவரே முதலிலே திறந்தருளோ. தேவனே எங்களை ரட்சிக்கவரே, வாய் வாரோ. பிதாவுக்கும் குமார் சுத்தாவிக்கும் இரண்டாவதாக ஆகியோம்
கர்த்தரை துதியோங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சிறப்பு வேத பகுதி சங்கீதம் 126. சங்கீதம் 126. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதி குழுவிலே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தில் வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதவை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் ஆசிரிய காலனின் சேகரத்தின் சார்பிலும் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஒரு மாதம், பல்வேறு எதிர்பார்ப்புகள், சூழ்நிலைகள் இவற்றை மத்தியிலேயும் இந்த மாதத்திலே நாம் பிரவேசிக்கின்றோம். இம்மட்டுமல்லிடத்தின் ஆண்டவர் இனிமேலும் ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த புதிய மாதத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நிரப்புவாராக. இந்த இணையதளத்தின் மூலமாகவும் தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியிலாகவும் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கவும் உதவி செய்கிற திருச்சபையின் ஊழியர்கள் மற்றும் கிராஸ் டிவியின் ஊழியர்களுக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 126. இந்த 126 சங்கீதத்தின் தொகுப்பு முழுவதுமாக நம் 3 தலைப்பிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆரோகண சங்கீதம் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன? இந்த சங்கீதத்திலே சில சங்கீதங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிற யூத ஜனங்கள் பாடல் பாடிக்கொண்டு வந்த பாடலின் தொகுப்பாக இங்கு சொல்லப்படுகிறது. குறிப்பாக 120 சங்கீதம், 121, 122 இப்படி சங்கீதங்களிலே பார்க்கும் பொழுது ஆரோகண சங்கீதம் ஏறு வரிசை இந்த பாடல்களை பின்னாட்களிலே எருசலேம் தேவாலயத்திலே படிகளிலே ஏறும் பொழுது பாடினார்கள். ஆரோகணம் சரிகம பதனிசாம் ஏறு வரிசை தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது பாடினார்கள். ஆகவே இந்த சங்கீதம், இந்த 126 சங்கீதம் அன்றைய யூத ஜனங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து எருசலேமுக்கு வரும்பொழுது யாத்ரீக பாடல்களாக பாடினார்கள். தேவாலயத்தின் படிகளிலே ஏறும்பொழுது பாடினார்கள். தேவாலயத்திற்குள் வரும்பொழுது இந்த பாடலை பாடினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. முதல் பகுதியை பார்க்கும் பொழுது சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆழ்ந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இங்கு இந்த பகுதியிலே கர்த்தர் எங்களை திருப்பினார் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 வசனத்தை பார்க்கும் பொழுது கடந்த கால அனுபவத்தை சொல்லி தேவனை சோத்தரிக்கிறார்கள். உலகிலே பற்பல இடங்களில் வந்த ஜனங்கள் முன்னாட்களிலே
என்று முற்பிதாக்கள் உருவாக்கின அந்த பாடல், அந்த பாடலை பாடி மீண்டும் தேவனை துதிக்கும் பொழுது எங்களுடைய பிதாக்கள் ஒரு நாளிலே பாபிலோனி தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள், எருசலேமிலிருந்து அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்டார்கள். அந்த பாபிலோனி தேசத்திலே அந்த ஆறுகள் அருகே உட்கார்ந்து எருசலேமை நினைத்து அழுதார்கள். பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன், பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து எருசலேமை நினைத்து அழுதோம். அந்த ஜனங்கள் எருசலேமின் மங்களப் பாடலை பாட சொன்னார்கள். எப்படியா பாடுவோம் என்று சொல்லி தங்களுடைய கடந்த கால அனுபவம், கசப்பான அனுபவம், வாழ்க்கையிலே நிம்மதி இழந்த ஒரு சூழ்நிலை, ஒரு சிறையிருப்பை போல அடிமைத்தனத்தில் இருந்த காலகட்டத்தை நினைத்து பார்த்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தாரே, தேவனுக்கு சோத்திரம் என்று சோத்திரத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளிலே நம்முடைய கடந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அன்று இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மகிழ்ச்சியை இழந்து விட்டார்கள், எருசலேமிலே அவர்கள் தேவாலயத்திற்கு செல்ல முடியவில்லை, பாபிலோனி தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள், அங்கிருந்து எருசலேமை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள், தேவாலயத்துக்கு சென்று வருவோமே இப்பொழுது முடியவில்லையே, தேவாலயத்திலே மங்களப்பாடல் பாடுவோமே இப்பொழுது பாட முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தினார், சிறையிருப்பை திருப்பினார். அப்படி எப்படி இருந்ததாம், கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவள் போல் இருந்தோம், அன்இமேஜபிள், எங்களாலே யோசிக்க முடியவில்லையா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களையும் இந்த புதிய மாதத்திலிருந்து முதல் நாளிலேயும் இவர்களை கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கும் பொழுது இவ்வளோ பயம், இவ்வளோ நெருக்கடி, திகில், சில கட்டங்களிலே பார்க்கும் பொழுது நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தது. அது மத்தியிலே கர்த்தர் இறங்கும் பொழுது ஆண்டவர் என்று விடுதலை தந்து சேஷமாக யோசிக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் நான் சொப்பனம் காண்கிறதற்கும் மேலான காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்று நன்றி செலுத்த நாம் கடமைப்படுகிறோம். இந்த ஜூன் மாதம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிற ஒரு மாதமாக இருக்கட்டும். கடந்து வந்த பாதை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சோத்திரம் செலுத்தினார்கள். கடந்த காலத்தின் அனுபவங்கள் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நான்காவது வசனம் சொல்கிறது, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இப்பொழுது ஒரு ஜபம் மேற்கொள்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே இந்த முன்னோர்கள் வாழ்விலே ஒரு அடிமைத்தனம் இருக்கும் பொழுது ஆச்சரியமாக அற்புதமாக கர்த்தாவே வழிநடத்தினரே, இப்பொழுது ஒரு சின்ன பிரச்சனை, இதற்கு விடை தாரும் என்று இரண்டாவது பகுதியிலே ஜபிக்கிறதை பார்க்கிறோம். எந்த டென்ஸ் என்று சொல்லும் பொழுது இங்கு ப்ரெசன்ட் டென்ஸ், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். முதல் பகுதியிலே கடந்த கவலை நினைத்து சோத்திர செலுத்தினார்கள், இப்பொழுது ஜெபிக்கிறார்கள். இந்த புதிய மாதத்திலே ஒருவேளை ஆண்டவரே எனக்கு முன்னால் இருக்கிற இந்த சவால், வெள்ளம் போல இருக்கிற இந்த பிரச்சனை, இவற்றை திருப்பும் ஐயா என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அது என்னையா தெற்கத்தி வெள்ளம், இஸ்ரவேல் தேசத்தினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது வடக்கு பகுதி மலைப்பகுதி, உயரமான மலைப்பகுதி, எர்மோன் பர்வதம், சியோன் பர்வதங்கள், உயரமான மலைப்பகுதி, இந்த எருசலேமுக்கு வடக்கு பகுதி உயரமான மலைப்பகுதி, அங்கு பனி ஆறாக ஓடுகிறது, யோர்தான் வழியே ஆறாக ஓடுகிறது, கிழக்கு பகுதி கடலோரப் பகுதி, மேற்கு பகுதி பள்ளத்தாக்கு பகுதி, ஆனால் தெற்கு பகுதியோ ஒரு வனாந்தரம், ஒரு வனாந்தரம். இந்த தெற்கத்தி வெள்ளம் என்று சொல்லும்பொழுது அன்று
யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். திடீர்ந்து வருகிற வெள்ளப்பெருக்கு, வனாந்திரத்தின் வழியாக காட்டாற்று வெள்ளம் தெற்கு பகுதியிலிருந்து வருகிறது. அன்று என்ன செய்வார்களாம்? அந்த காட்டாற்று வெள்ளம் வரும்பொழுது ஊர் மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அங்கு அணை கட்டி அங்கு சில ஏற்பாடுகள் பண்ணி திசை திருப்பி விடுகிறார்கள். தெற்கிருந்து வெள்ளம் வருகிறது, மக்கள் அதை தடுத்து திசை திருப்புகிறார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள், ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே தெற்கத்தி வெள்ளம் வரும்பொழுது, தென்பகுதியிலே திடீரென்று காட்டாற்று வெள்ளம் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? திசை திருப்புவோம். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனைகளை, எங்களுடைய சமுதாயத்திற்கு ஏற்படுகிற பிரச்சனை, எங்களுடைய திருச்சபையிலே காணப்படுகின்ற தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாங்கள் சந்திக்கிற இந்த காரியத்திலையும் ஒரு சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களையும் புதிய மாதத்திலையும் இந்த வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்கிற இரண்டாவது பாடம், நம்முடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும், வெள்ளம் போல சாத்தானினுடைய சதிகள் இருந்தாலும், பொல்லாதவர்களின் கூட்டங்களின் பிரச்சனை இருந்தாலும், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் திசை திருப்ப வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்க கடமைப்படுகிறோம். முதலாவது சோத்தரிக்க கடமைப்படுகிறோம், இரண்டாவது ஜெபிக்க நாம் கடமைப்படுகிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆறாவது வசனம், ஏழாம் ஐந்தாம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவன் அழுதுகொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடைய திரும்பி வருவான், திரும்பி வருவான். இது ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு வாக்கியம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிறீர், உம்முடைய ஆலயத்தில் வந்து ஜபிக்கிறோம், துதிக்கிறோம், இப்பொழுது நம்பிக்கையோடு கடந்து செல்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? அள்ளித்தும் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். எந்த சூழ்நிலை என்றால், அன்று யூத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கோதுமை அறுவடை, இது ஒரு சவால் நிறைந்தது. அறுவடையின் நேரம் வருகிறது, ஒன்றுமே கிடைக்கவில்லை, நஷ்டம். அடுத்த வருடமும் கோதுமை அறுவடை அழிந்து போகிறது, கிடைக்கவில்லை, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், அடிமேல் அடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் விதைப்பதற்கு குடும்பத் தலைவர் விதையை எடுக்கிறார். அதிகாலை நேரம் எங்கையா செல்கிறீர் என்று குடும்பத் தலைவி கேட்கிறார்கள், விதைக்க செல்கிறேன். அப்பொழுது அவர் சொல்ல, வேண்டாம் ஐயா, வேண்டாம், கடந்த வருடம் விதைத்தோம், முந்தியும் விதைத்தோம், அறுக்க முடியவில்லை, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, விதைக்க வேண்டாம், விதைக்க வேண்டாம். இந்த விதையை நாம் உணவாக சாப்பிடுவோம், இந்த வருஷத்திலே விதைக்க வேண்டாம். இவர் சுமந்து கொண்டு செல்கிறார், அழுது கொண்டே செல்கிறார், விதைக்கவா வேண்டாமாம், விதைக்கவா வேண்டாமாம், விதைத்தால் பலன் கிடைக்குமாம். நம்பிக்கையில்லாத சூழ்நிலை, கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கையோடு அவர் செல்கிறார், ஆனாலும் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான், கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறார், இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்ற திகைப்போடு இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று வேத வாக்கியம்படி நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிற மாதம் இந்த மாதமாக இருக்கட்டும். கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும், கடந்து வந்த பாதையிலேயும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, சுகத்திற்காக, பலனுக்காக நன்றி செலுத்துவோம். காணப்படுகிற பல்வேறு சூழ்நிலைகள், நெருக்கடிகள், இவற்றி மத்தியிலே கர்த்தாவே ஒரு திருப்புமனை ஏற்படுத்தும், தெற்கத்து வெள்ளத்தை திருப்பது போல இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த காரியத்திலேயும் ஒரு திருப்புமனையை தாரும் என்று ஜபிப்போம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலேயும் கொஞ்சம் இருக்கிறது, இதன் மத்தியிலேயும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் காரியத்தை வாய்க்கப்படுகிறார் என்ற அடிப்படையிலே நம்முடைய நேரத்தை செலவழிப்போம், நம்முடைய பணத்தை செலவழிப்போம், கர்த்தருக்காக நம்முடைய தாளந்துகளை செலவழிப்போம். கம்பீரத்தோடே திரும்பி வருகிற அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது
சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை கொண்டு நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். ஆராதனைக்கீதம் 188, கீதம் 495. நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே தம்பமே தருவனே, பர்தபிது குமார குரு பரமனு வேளே, நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே, கண பரிவுடன் அருள் கூறி அகல விடாதே, நம்பி வந்தேனே. ஆதிவோளமே ஆது காலமே, உனதடிமைகள் படுதுயர் அவதிகள் மத்தம், நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏ செய்யா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. ஜபம் பண்ண கடவோம். நம்பிக்கை நாயகரே, புதிய கிருபையை தருகிறவரே, இந்த புதிய மாதத்தின் இந்த முதல் நாளிலே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்ரிகர்த்தாவே. ஆதி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையிலேயும் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கள் போல் இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை பாராட்டினரே சோத்திரம் என்று செலுத்தினது போல கடந்த வந்த பாதைகளை நினைத்தும், கடந்த 5 மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நினைத்தும் நாங்கள் சோத்திரம் செலுத்தும் கர்த்தாவே. பல சிறையிருப்பின் அனுபவத்தை போல காணப்பட்டதையும், வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் இருந்ததையும், சமூக விலகல் சூழ்நிலை இருந்ததையும், இதன் மத்தியிலே ஆண்ட தேவரை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்ட தேவரை எங்களுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கியிருக்கும். எதிர்பார்ப்புகள் சூழ்நிலைகள் வெற்றி மத்தியிலே தடுப்பின் காரியங்கள் வெள்ளம் போல வருகிற அனைத்து பிரச்சனையும் கர்த்தர் விடுதலை எத்திரும்படியாக ஜபிக்கிறோம். அகில உலக தேசத்திற்கு சமாதானத்தை தாரும் நம்பிக்கையோடே இந்த புதிய மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். புதிய கிருபையை தந்து கம்பீரத்தோடே அன்று விவசாயி திரும்பி வருவான் என்று வேதவாக்கியின்படி புதிய கிருபை புதிய பலனை இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்டு எல்லா காரியங்களும் தேசத்தின் தலைவர்கள் அதிகாரிகள் திருச்சபையின் மூப்பர்கள் குடும்ப தலைவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மாணவ மாணவிகள் அனைத்து தரப்பட்ட மக்கள் மத்தியிலும் கர்த்தர் விடுதலையை தந்து வெளியிடத்த முடியாத ஜபிக்கிறோங்க தாவி. இந்த புதிய மாதத்திலையும் ஒரு சமாதானத்தை அகில உலக மக்களுக்கு தாரும், தேசத்து மக்களுக்கு தாரும், திருச்சபையின் விசுவாசியில் தாரும். எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தினாலேயும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை தந்து நம்பிக்கை நாயகர் எங்களோடு கூட இருக்கிற நிச்சயத்தையும் இந்த புதிய மாதத்திலையும் ஒவ்வொரு நாளும் பெறுவதற்கு வேண்டிய நன்மை தந்தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய இரக்கம் கிருபைக்கும் பராமரிப்புக்கு ஒப்புக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்குகிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசம் கிருபையாக இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் குறிப்பாக இந்த புதிய மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக. சோத்திர ஜபத்தில் எடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரின், பரிசுத்த நாமத்தை சோத்திரின், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரின், அவர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமென்.